எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிற என்னோட பேரு இந்து. எல்லாரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும். வாங்க, நாம் இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா தன்னோட அரண்மனைக்கு முன்னாடி ஒரு வாசகத்தை எழுதி ஒட்டியிருக்கிறாரு. அது அங்கே ஏற்கனவே வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு யாசகர் அதை படித்து பார்க்குறாரு. அரண்மனையோட கதவில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு படித்ததுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுச்சு. மன்னர் விருந்தளிப்பதாகவும் விருந்துக்கு வரவங்க அரச உடை அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான கண்டிஷன்ஸ். அதை படித்ததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே ஆசை, அவர் எப்படியாவது அதுக்குள்ளே போய் கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. பிச்சைக்காரர் தான் அணிந்திருந்த கந்தல் உடைகளை ஒரு முறை ஏற இறக்க பார்த்துக்கிறாரு. நிச்சயமாக அரசரும் அவருடைய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களும் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியும். நாம் எப்படி போட முடியும்? ஆனால் விருந்தில் கலந்துக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இங்கே நம்ம வந்து யாசகம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம எப்படியாவது ஒரு வாட்டி இந்த ராஜாவோட வீட்டில் நாம் சாப்பிடணுமே அப்படிங்கிற எண்ணம் அந்த யாசகருக்கு நல்லாவே இருந்துச்சு. திடீர்னு ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அந்த எண்ணம் தன்னோட அளவுக்கு மிக அதிகமாகவே இருந்தாலும் தனக்கு ஒரு துணிச்சலை வர வச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க ஆரம்பித்தார். அந்த எண்ணத்தினால அவரோட உடம்புக்குள்ளே நடுக்கங்கள் ஏற்பட்டாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ளே நுழைறாரு. வாயில் காவல் இருக்கிறவர்கிட்ட ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காவலாளி எதுக்காக நீ ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ராஜா பார்த்து ஒரு சில விஷயங்கள் பேசணும். இந்த நாட்டு ராஜா பொதுமக்கள்கிட்ட எப்பவும் போல தான் பழகிறாரு. ராஜா அப்படிங்கிற அகங்காரம் இல்லாதவர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாருமே தனி சிறப்பிக்கப்படவங்கன்னு கிடையாது. பொதுமக்களாக இருந்தாலும் பெரிய வீட்டில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த ராஜாவுக்கு எல்லாருமே ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ நீ என்னை அனுமதிக்கிறியா இல்லை வெளியில் இருக்கிற யார்கிட்டயாவது போய் இந்த விஷயத்த சொல்லட்டுமா? வாயில் காவலன் இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாரு. என்னடா இது, அரண்மனைக்கு பக்கத்தில் உட்காந்து யாசகம் பெற்றுட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு இப்படி ஒரு தைரியமா? சரி, உள்ளே போ, எதுவாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய ராஜா பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பப்படுறாரு. உள்ளே போன பிச்சைக்காரர் அங்கே இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர்கிட்ட நான் ராஜா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காவலர் ராஜா கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாரு. ராஜா உடனே அந்த பிச்சைக்காரரை வர சொல்கிறாரு. என்னப்பா, என்னை பார்க்க வேணும்னு சொன்னியாமா, என்ன விஷயம்? ஆமாம் ஆமாம் ராஜா, நீங்கள் அளிக்கும் விருந்தில் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்கிட்ட ராஜ உடைகள் இல்லை. என்ன அதிக பிரசங்கின்னு நினைக்க வேண்டாம். உங்களோட பழைய உடை ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்க, நான் அதை போட்டுக்கிட்டு உங்கள் விருந்தில் வந்து கலந்துக்கிறேன். எனக்கும் உங்கள் விருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பவ்யமாக பேச ஆரம்பிக்கிறாரு. என்னதான் ராஜா கிட்ட தைரியமாக இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் ராஜா திருப்பி என்ன சொல்ல போகிறாரோ அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ராஜா ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான பாகுபாடும் பார்க்காதவர். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எளிமையான ஆளாக இருந்தாலும் ராஜாவுக்கு எல்லாருமே ஒன்று தான். கொஞ்சம் கூட தயங்காத ராஜா, அவ்வளோதானே, ராஜ உடைகள் தானே வேணும், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ உடையை கொடுக்குறாரு. அதை வாங்கி போட்டுக்கிட்ட யாசகர் தன்னை அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தோற்றம் அப்படியே கம்பீரமாக இருக்குது. பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. நாம்ளா இப்படி இருக்கிறோம் அப்படின்னு. உடனே மன்னர் அவரை பார்த்து, விருந்தில் கலந்துக்கு தகுதி உனக்கு வந்துருச்சு, இதை விட முக்கியமான ஒன்று, இனி நீ இந்த உடையிலிருந்து வேறு உடைக்கு மாறணுங்கிற அவசியம் கிடையாது. உன்னோட உடை கூட அழுக்காக போகிறதே கிடையாது. இந்த உடை உனக்கு கண்டிப்பாக நீ ஆயுள் முழுவதும் போட்டுக்கூடிய அளவுக்கு இருக்கும். துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோங்கிற அவசியமே கிடையாது. இந்த உடையோட சிறப்பே அதுதான். நீ ஆயுள் முழுவதும் இந்த ஒரே ஒரு உடையை போட்டுக்கிட்டு எப்போவுமே அழுக்கப்படியாத ஒரு உருவத்தோடு இருப்ப, நீ கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த யாசகருக்கு கண்ணில் கண்ணீர் மல்க ஆரம்பிச்சிருச்சு. மன்னருக்கு தான் மனசார நன்றி சொல்லிக்கிட்டு வெளியில் கிளம்பி வர ஆரம்பிக்கிறாரு. மூளையில் ஒரே எண்ணம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, இப்படி ஒரு ராஜாவா? வெளியில் மக்கள் சொன்னது எல்லாமே உண்மைதானாட்டிருக்குதே. இவர் இவ்வளோ எளிமையாக இருக்கிறார். நான் கேட்ட உடனே என்னை எதுவுமே பேசாமல் எனக்கு ஒரு உடை எடுத்து கொடுத்துட்டாரு. நான் இதில் எவ்வளோ கம்பீரமாக இருந்தேன். கண்ணாடி முன்னாடி நின்று என்னுடைய தோற்றத்தை பார்க்கணும்னு சொல்லும்போது கூட அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. மூஞ்சி ஃபுல்லாக ஒரே புன்னகையாக தான் இருந்தார். இப்படி ஒரு ராஜாவா? நினச்சிக்கிட்டு வெளியில் வரும்பொழுது தான் அவருக்கு இன்னொரு யோசனை ஆரம்பிக்குது. ராஜா சொன்ன மாதிரி இந்த உடையை நம்ம கழட்ட வேண்டாம் அப்படின்னு இருக்க முடியாது. அந்த பழைய உடை என்ன பண்ணுறது? திரும்பி பழைய உடையை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. மனம் சற்றே சலனமாகுது. ஒருவேளை அரச உடை ராஜா கூறின மாதிரி தவறுதலாக இருந்து இந்த உடையை நாம் கழட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ராஜா இந்த உடை கிழியாது, அழுக்காகாது, தூய்மைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை, ஆயுசுக்கும் போட்டுக்கலான்னு சொன்னார். ஒருவேளை அது பொய்யா போய் உடைக்கு இது கிழிஞ்சு போச்சுன்னா அப்படி நாம் ஒருவேளை கிழிஞ்சு போன உடையோடு எப்படி சுத்த முடியும்? நம்ம எதுக்குமே நம்மளோட பழைய உடையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவன் சற்றுமே தயங்காமல் அங்கே இருக்கக்கூடிய தன்னோட பழைய ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிடலாம். அவரே ஒரு யாசகர். வீடு வாசல் எதுவுமே இல்லாதது, பழைய துணியை கொண்டு எங்கே வைக்க முடியும்? அதனால் அந்த பழைய துணியை சுருட்டி தான் கூடையே சுமக்க ஆரம்பிக்கிறாரு. மன்னர் அழிச்ச அந்த இரவு விருந்தில் கூட அவர் கலந்துக்கிட்டாரு. ஆனால் அவர்னால் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க முடியல. அடிக்கடி கீழே விழுந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பழைய துணியை எடுக்கிறதுலையே அவருக்கு மும்முரமாகவும்
பரிமாறக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன, அது சுவை எப்படி இருக்குது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவருடைய நாட்டங்கள் எல்லாமே அவருடைய அந்த பழைய துணி மேலேயே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய அழகான ராஜ உடை அணிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய விருந்துக்கு வந்திருக்கிறோம், ஆனால் கையில் அழுக்கு துணி வச்சுருக்கிறோமேனு யாராக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, தூக்கி போட்டுடலாமா? ஐயோ வேண்டவே வேண்டா, ஒருவேளை இந்த ராஜ உடை கிழிஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு வேறு உடையே கிடையாது. அதுவும் இல்லாமல் இத்தனை நாளும் இந்த உடையை போட்டோம், தூக்கி போடுறதுக்கு மனசு வரல, வேறு எங்கே கொண்டு வைக்கிறது? எங்காவது வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எங்காவது காணாமல் போயிடும், அதுக்கு தூக்கி போடுறது ஒன்று தான், இதனால் நம்ம கையிலேயே வச்சுக்கலாம். எப்போவுமே அந்த பழைய துணி மேலே இருக்கக்கூடிய நாட்டத்தினால அந்த விருந்து அவர்னால் நிம்மதியாக சாப்பிடவும் முடியல, அந்த இடத்த அவர் நிம்மதியால் அனுபவிக்கவும் முடியல. இதே மாதிரி நாட்கள் செல்ல ஆரம்பிக்குது. எங்கே போனாலுமே அவர் அந்த அழுக்கு துணியோடு போயிட்டுருக்கிறாங்க. முதல்ல இவரை நல்ல உடையில் பார்க்குறவங்க, ஆஹா எவ்வளவு அழகான உடை அணிஞ்சிருக்கிறாரு, ராஜவம்சத்தை சேர்ந்தவராட்டிருக்குது அப்படின்னு நினச்சாலும் கையில் இருக்கக்கூடிய அழுக்கு துணியை பார்த்து மற்றவங்க, ஐயையோ இது வேற என்னமோ விஷயம் இருக்க மாட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாள் போக்கில் அவருக்கு அரசர் சொன்னது புரிய ஆரம்பிக்குது. அவர் கொடுத்த உடைகள் அழுக்கும் ஆகலை கிழிஞ்சும் போகவும் இல்லை, ஆனால் அந்த யாசகருக்கு அந்த பழைய உடையை மட்டும் கீழே போடுறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாளடைவில் அந்த பழைய உடைய மேலே நாட்டம் அதிகமாயிட்டே தான் போச்சு. நாட்டு மக்களுமே அவருடைய அந்த ராஜ உடையையும் அது மட்டும் இல்லாமல் அந்த கந்தல் மூட்டையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நாட்கள் போக போக அந்த ராஜ உடையை கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையை மட்டுமே பார்க்குறவங்களும் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதனால் அவருக்கு கந்தல் பொதிக்கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே நாடு முழுவதும் நல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. நாட்டில் இருக்கிற எல்லா பக்கமும் ராஜ உடல் சித்திருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்கார கிழவன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ராஜா கொடுத்த உடையை விட்டுட்டு எதுக்கு இருந்தாலும் தேவையில்லாமல் பழைய உடையை சுமந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் பரவிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து அவர் இறக்கிற தருவாய் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தருவாயில் அரசருக்கு இந்த விஷயம் போக ஆரம்பிச்சிருச்சு. அரசரும் யோசித்து பார்த்து, ஆமாம் அன்னைக்கு ஒரு யாசகர் வந்து எங்கள்கிட்ட துணி வாங்கிட்டு போனார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இறக்கிற தருவாயில் இருக்கக்கூடிய அந்த கிழவனை பார்க்குறக்காக போகிறாரு. அரசர் அவர் தரமேட்டில் இருக்கக்கூடிய கந்தல் மூட்டையை பார்த்துட்டு முகம் சோகமாய் மறுபடியும் அந்த ஆள் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தான் உங்களுக்கு ஒரு நல்ல உடை கொடுத்தனே, எதுக்காக இதை சுமந்துக்கிட்டே இத்தனை வருஷமாக போயிட்டு இருந்துருக்கிறீங்க? ஐயா இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்க இந்த உடை கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி தான் அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை கையில் வச்சுட்டு வந்து இப்போ எனக்கு பாருங்கள், கந்தல் பொதி கிழவன் சொல்லி பேர் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளே என் கூட இருந்தது, எப்படி விடுதுன்னு சொல்லாமல் தூக்கிக்கிட்டே சுற்றிட்டு இருந்தேன். நான் என்ன தான் ராஜ உடையில் இருந்தாலுமே எல்லோரும் என்னை அந்த மாதிரி தான் கிண்டல் பண்ணுறாங்க, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் கிடச்சிருக்குது, அது நல்ல வாக்கியத்தோடு கிடச்சிருக்குது. அப்போ நீங்கள் இந்த பழசை எரிஞ்சிட்டு போயிருந்தீங்கன்னா இன்னாரும் நீங்கள் எப்படி இருந்ததுக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்துருக்கலாம்ல. ராஜா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவருக்கு இப்போ தான் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்துலேயே அவர் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்து வந்து போயிட்டுருக்குது. பழைய துணி மூட்டையை அவனோட வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் பறிச்சுட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மட்டும் கிடையாது, இறந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு அந்த புகழ் கிடைக்க போகிறதே கிடையாது. ஒருவேளை அந்த கந்தல் துணி இல்லாமல் அவர் சுற்றிட்டு இருந்திருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் புகழ் கிடைச்சிருக்குமோ என்னமோ. இந்த கந்தல் துணினார அவருக்கு சுத்தமாக எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் போச்சு. அவர் மறைஞ்சதுக்கப்புறமும் கந்தல் பொதி கிழவன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற பேர் தான் வந்துச்சே தவிர அவருக்கு வேறு எந்த பேரும் வரவே இல்லை. இதே மாதிரி தான் நாமளும் மொத்த மகிழ்ச்சியை நாம் பறிகொடுத்துட்டு போய் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் கவலைப்பட்டுருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய இந்த கவலை அப்படிங்கிற மூட்டையை எப்போ நம்ம தூக்கி எறிய போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட கையில் மட்டும்தான் இருக்குது. விரோதம், கோபம், கவலை, சோகம், பகையின்மை, இந்த மாதிரி பல பேர்களை வேண்டாத பொருட்களை நாம் தூக்கிட்டு போயிட்டுருக்குறோம். அவற்றையெல்லாம் பாதுகாத்து வச்சு நமக்கு ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அதில் நம்ம கவனம் செலுத்துறதுனால நம்ம வாழ்க்கையில் வீசக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிற தென்றல் எங்கே போச்சுன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஆனந்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அது விடவும் விடாது. அரண்மனையில் கூட இன்னும் பலர் பிச்சைக்காரர்களாகவே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறவங்களா அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. காரணம், மனசில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. வாழ்க்கை நமக்கு தினமும் புது புது துணிகளை அழகாக கொடுத்துட்ருக்குது, நமக்கு புது புது துணிகளை போடுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்துட்ருக்குது. ஆனால் நாம் பழைய துணிகளில் ஒரு ஒரு நூலாக தாக்கி தாக்கி அதை எடுத்து எடுத்து மறுபடியும் நம்ம எப்படி இந்த பழைய துணியை நாம் போடுறது, நம்ம இந்த பழைய துணியை எப்படி வீட்டுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அந்த நூலையெல்லாம் சேர்த்து புதுசாக ஒரு துணியை நாமளே நெஞ்சுக்கிறோம். நம்ம வீடுகளில் என்றோ வாங்கின பல பொருட்கள் நிரம்பி இருக்கின்றன, ஆனால் அவற்றில் எந்த பயனும் இல்லாட்டால் அதை நம்ம எப்படி தூக்கி போட்டுறோம்? அதே மாதிரி தான் வீடையே குடோனாக்கிறதுக்கு இணைய முடியாமல் இருக்கக்கூடிய நாம் எதுக்காக மனசை ஒரு குடோனாக மாற்றிக்கணும்? இல்லத்தை மட்டும் இல்லைங்க, உள்ளத்தையும் நம்ம எப்போவுமோ குடோனாக பழைய சரக்குகள் போட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய அழுக்கு நாற்றம்தான் வீசுமே தவிர கண்டிப்பாக மகிழ்ச்சியை தராது. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பழைய துணி, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பழைய பொருள், அழுகி போன பொருட்கள் கதவை திறக்கும் பொழுது எப்படி நமக்கு நாற்றத்தை ஏற்படுத்துமோ அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கோபம், பொறாமை, அவமான சொற்கள் இது எல்லாமே
வந்து உதட்டு வழியாக ரொம்ப துர்நாற்றத்தை மட்டும்தான் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே மனசில் மகிழ்ச்சியை மட்டுமே போற்றிக்கொண்டு நாம் போகணும். மனசில் இருக்கக்கூடிய கவலை வேதனை எல்லாத்தையும் நாம் தூக்கி எறிஞ்சிடும். என்றைக்காவது ஒரு நாள் எல்லாருமே நம்ம வாழ்க்கை இதோதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிற நேரம் வரும். அப்போ நாம் மனசில் வச்சுட்டுருக்கக்கூடிய வஞ்சங்கள் எல்லாமே நம்மளுக்கு நாமளே நம்மளை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த கதையினுடைய கருத்து. அந்த கந்தல் பொதி கிழவன் மாதிரி நாமளும் பழசை தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மேலே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு புது விஷயத்தை பார்த்து அது மூலமாக மற்றவங்களை ஈர்க்கிறதும் மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய பாசத்தை காட்டுறதும் நாம் வச்சுக்கலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம அரசர் நமக்கு உணர்த்தியிருக்கிறாரு. என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்ம எந்த வகையான உணவுகளை உடம்புக்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எந்த வகையான எண்ணங்களை நம்மளோட மூளைக்கும் மனசுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மூளையும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். நாமளும் மகிழ்ச்சியாக இருந்து அடுத்தவர்களையும் மகிழ்விக்கலாம். நன்றி. இதே மாதிரி கதைகளை கேட்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு கதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க, அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. எல்லாருக்கும் மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச்.